வணக்கம், என் பேர் முகமது ஜெய்னுல் ஆரிஃபின். நான் 1A3 வகுப்பில் பயில்கிறேன். நான் இப்பொழுது கொடுக்கப்பட்டுள்ள படத்தை பற்றி பேசப் போகிறேன். இப்படத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் எல்லாம் சேர்ந்து பலகாரங்கள் சாப்பிடுகிறார்கள். இது ஒரு நல்ல செயல் என்று நான் நினைக்கிறேன். அப்போதுதான் அவர்களுடைய நட்பும் உறவும் வளரும். நாம் அங்கே இருந்தால் நானும் அதே மாதிரி தான் செய்வேன். ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், வலது பக்கத்தில் ஒரு முதியவரும் இடது பக்கத்தில் ஒரு மூத்தாடியும் மலாய் கலாச்சாரத்தை சேர்ந்த ஒரு பலகாரத்தை உண்கிறார்கள். அதை உண்கும் போது தான் அவர்களுக்கு தெரியும் மலாய்க்காரங்க என்ன மாதிரியான சுவைகளை அவர்களுக்கு பிடிக்கும் என்று. நான் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். அது என்ன என்றால், இந்த மாதிரியான செயல்களை சிங்கப்பூரில் உள்ள எல்லாவர்களும் செய்ய வேண்டும். அப்போது தான் சிங்கப்பூர் ஒரு நல்ல இணக்கமுள்ள நாடாக அமையும். நான் என்று நினைக்கிறேன் என்றால், இந்த படம் ஒருவேளை இன நல்லிணக்கம் நாளன்று எடுக்கப்பட்டுள்ள படம் என்று நான் நினைக்கிறேன். சரி, நான் இப்பொழுது என் அனுபவத்தை பற்றி பேசப் போகிறேன். நான் பிரைமரி 6 படிக்கும்போது எனக்கு தெரிஞ்ச என் பக்கத்து வீட்டுக்காரர் எங்கள் வீட்டிற்கு அடிக்கடி வருவார். அவர் வந்து எங்களிடம் அவர்கள் கலாச்சாரத்தை பற்றி பகிர்ந்து கொள்வார். இதை கேட்கும்போது எனக்கு வந்து சந்தோஷமாக தான் இருக்கும். அதே நேரத்தில் நாங்கள் அவர்களிடமும் எங்கள் கலாச்சாரத்தை சேர்ந்த பலகாரங்களை அவரை சாப்பிட சொல்வோம். ஆனால் நாங்கள் அவர்களின் உணவை அவ்வளோவா சாப்பிட மாட்டோம். ஏனென்றால் நாங்கள் அவர்கள் கலாச்சாரத்தின் உணவை உண்கக்கூடாது. ஏன்னா இதிலிருந்து நான் கற்றுக்கொண்டது என்ன என்றால், மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்து மற்றவர்களின் கலாச்சாரத்தை மதிக்காமல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக மதித்து தான் ஆகணும். இந்த அதே நேரத்தில் இந்த படம் எங்கள் பள்ளியின் விழுமியங்களில் ஒன்றாக ஒற்று போகிறது. அதுதான் ரெஸ்பெக்ட் ஃபார் செல்ஃப் அண்ட் அதர்ஸ். நன்றி, வணக்கம்.